வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இப்போ உங்களுக்கு ஒரு தரமான வீடியோ கொடுக்க போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் 2018 இருந்து நேத்து மே 11 வரை உள்ள ஆபிச்சுவரி நியூஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோல 80 இம்பார்ட்டன்ட் ஆபிச்சுவரியை உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச வரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஆர்ஆர்பி ஜேஇ எழுதுறவங்க, ஆர்ஆர்பி என்டிபிசி எழுதுறவங்க, ஐடிபி எக்ஸாம் எழுதுறவங்கன்னு நிறைய எக்ஸாமுக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பேக்கேஜ் வாங்கணும்னு நினச்சிங்க, என்டிபிசி எஸ்பிஐக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே ஐபிபிஎஸ் கைடோட லிங்க்கை வச்சுருக்கேன் மக்களே, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபர் வேறு போட்டிருக்காங்க 6 இயர் ஆனிவர்சரிக்கு, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் 80 இம்பார்ட்டன்ட் ஆபிச்சுவரி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 40 வந்து அக்டோபர் டு டிசம்பர் 2018 சம்மந்தமாக இருக்கும். அடுத்த 40 உங்களுக்கு வந்து ஜான் டு மே வர கவர் ஆகும். சில பேர் வந்து ஐடிபிஐ மட்டும் படிப்பீங்க, நீங்கள் கொஞ்சம் வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த 40 படிச்சுக்கோங்க. ஆர்ஆர்பி என்டிபிசி ஜேஇ எழுதுகிற மக்கள் எல்லாருமே ஃபுல்லாக படிச்சுக்கிட்டா பெஸ்ட்டு அப்படின்றத சொல்கிறேன். ஸோ போயிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் ஆலன். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து மைக்ரோசாஃப்டோட கோஃபவுண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து வாஷிங்டனை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பில்கேட்ஸோட சேர்ந்து மைக்ரோசாஃப்ட் லான்ச் பண்ண இவரும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, சரியா? ஸோ அடுத்து என்டி திவாரி. இவர் வந்து 3 தடவை உத்தரப்பிரதேசோட சிஎம்ஆக இருந்தவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஒஷாமு ஷிமோமுரா, மெரைன் பயாலஜிஸ்ட். அதாவது ஒசாமு ஷிமோமுரா வந்து மெரைன் பயாலஜிஸ்ட்டு. இவர் வந்து கெமிஸ்ட்ரிக்காக நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காது, இது ஒரு பெருமையான விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குவசி அபுது சத்தர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வந்து இவர் ஒரு உருது ரைட்டர். இவர் வந்து அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியோட ஹெட்டாக இருந்திருக்காரு உருது டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்கஜ் பந்தியோ பதே அப்படின்னு இருக்கு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸோட ஃபவுண்டிங் மெம்பர் இவர். இவர் பேர் பங்கஜ் பந்தியோபதே அப்படின்றத நான் வச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நா முத்துசுவாமி. இவர் வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு. இவர் வந்து அவங்கடே தியேட்டர் குரூப்போட ஃபவுண்டர் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஆக்டிவிஸ்ட் ஜிடி அகர்வால். இவர் வந்து ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து எம்என் பாலூர். எம்என் பாலூர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, மலையாளத்தோட ஒரு போயட்டு இவர், சரியா? மலையாள போயட்டு. இவர் வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்றது பெருமைத்தக்க விஷயம். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிஷோர் கிரி அப்படின்றவர். அசாமி சிங்கர், சரியா? மியூசிக் டைரக்டரும் கூட இவர். கிஷோர் கிரி அசாமி சிங்கர், மியூசிக் டைரக்டரும் கூட. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, பில் வின்டன். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு அனிமேட்டர். ஓகேயா? இவர் ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்றது பெருமையான விஷயம். ஸோ பில் வின்டன் இவர் ஒரு அனிமேட்டர், ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்காரு இவரோட ஷார்ட் ஃபிலிம் க்ளோஸ்டு மண்டேஸ் அப்படின்றதுக்காண்டி. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மால்டி ஷர்மா. மால்டி ஷர்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசோட ஃபார்மர் மினிஸ்டர் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவங்க வந்து பிஜேபி பார்ட்டியை சேர்ந்தவங்க அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? அடுத்து எம்பிவிஎஸ் மூர்த்தி. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கு தேசம் பார்ட்டியோட லீடர். இவர் ஒரு எஜுகேஷனிஸ்டும் கூட. ஸோ அடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீதா ஒப்பலேக்கர். இவங்க என்னன்னு தெரியுமா, ஒரு க்ளோ ஆஃப் ஹோப் அப்படின்ற ஒரு பெயிண்டிங்கை இது பண்ணவங்களே இந்த கீதா ஒப்பலேக்கர். ஸோ அதனால இவங்களுக்கு செல்ல பேர் என்னன்னா, உமன் வித் த லேம்ப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அடுத்து பிரதீப் சௌத்ரி. பிரதீப் சௌத்ரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இவர் வந்து ஃபார்மர் நியூஸ் எடிட்டரும் ஜர்னலிஸ்டும் கூட அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து தம்பி கண்ணாந்தனம் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு மலையாளம் ஃபிலிம் டைரக்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் ஒரு ஹிந்தி ஃபிலிம் கூட எடுத்திருக்காரு, அதோட பேர் பார்த்தீங்கன்னா ஹேட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பண்டிட் துளசிதாஸ் போர்கர். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோனியம் பிளேயர். இவர் வந்து ஹார்மோனியம் வந்து அது என்னது, ஆர்கன்ஸ் மாதிரியே இருக்குமே, அது பியானோ மாதிரியே இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி இப்படின்னு பிடிச்சிக்கிட்டே வாசிப்பாயில, அதான் ஹார்மோனியம். ஸோ அதை பிளே பண்ணுறவரில் பெஸ்ட்டு பண்டிட் துளசிதாஸ் போர்கர். அடுத்து எம்எச் அம்பரீஷ். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து யூனியன் மினிஸ்டர். இவர் கன்னட ஆக்டரும் கூட அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து சந்தீப் மைக்கேல். இவர் நம்ம இந்தியன் ஹாக்கி பிளேயர் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து உஸ்டட் இம்ராத் கான். இவர் வந்து சித்தார் பிளே பண்ணுறதுல, சித்தாரா சித்தார் 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 ஸ்டைலாக சொல்ல சித்தார் பிளே பண்ணுறதுல இவர் ஒரு பெஸ்ட்டான ஆள்.
அடுத்து மனோஹரிஷன் ஜடேஜா அப்படின்ற ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து குஜராத்தோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமத் அசீஸ். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய சிங்கர், சரியா? இவர் ஹிந்தி, பெங்காலி, ஒடியா ஃபிலிம்க்கெல்லாம் வந்து பாட்டு பாடியிருக்கார் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்னாடோ பெட்டோலுசி. இவர் வந்து இட்டாலியன் ஃபிலிம் மேக்கர், சரியா? இவர் வந்து ஆஸ்கர் அவார்ட்லாம் வந்து வாங்கியிருக்க படத்தெல்லாம் மேக் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு இட்டாலியன் ஃபிலிம் மேக்கர், பெர்னாடோ பெட்டோலுசி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபமிதா ரியாஸ். இவங்க வந்து ஒரு பாகிஸ்தானி போயட் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து எம்ஐ ஷனவாஸ். இவர் வந்து கேரளாவை சேர்ந்த ஒரு எம்பி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வினோத் அகர்வால். வினோத் அகர்வால் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிங்கர், சரியா? நியூ டெல்லியில் பிறந்தவர், இவர் ஒரு சிங்கர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஸ்டான்லி. இவர் யாராலையுமே மறக்க முடியாது. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து காமிக் புக் ரைட்டர். அது மட்டும் இல்லை, இவர் தான் வந்து நம்ம மார்வலோட கோ கிரியேட்டர். இவர் எல்லாருக்குமே தெரியும் ஸ்டான்லியே, சரியா? அவெஞ்சர் படம் பார்த்துருப்பீங்களே, அதோட கோ கிரியேட்டரே இந்த ஸ்டான்லி. அடுத்து எஸ் என் புக்கன். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ஹிமாச்சல் பிரதேசில் வந்து சீஃப் ஜஸ்டிஸாக இருந்திருக்காரு. டெல்லி, ஒடிஷா ஹிமாச்சல் பிரதேஷ் சீஃப் ஜஸ்டிஸும் ஒடிஷா ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸாகவும் இருந்திருக்கார் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதாவது ஜான்லேருந்து மே வரதுக்குள்ளது. ஸோ அதனால் எல்லாருமே நல்லா கவனிச்சுக்கோங்க. இனி வரப்போகிறத எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருந்தால் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்காத நியூஸ்லாம் வந்துருந்துச்சுன்னா இதை தயவுசெய்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ போயிடலாமா நெக்ஸ்ட்டு. 28 ஆலிக்வு பதம்சி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் ஒரு ஃபிலிம் டைரக்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா டொசாக் சாங் அப்படின்றவங்க வந்து ஒரு பிளே ரைட்டர், அமெரிக்கன் ஆப்பிரிக்கன் பிளே ரைட்டர் அப்படின்னு உங்களை சொல்கிறாங்க. ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா துல்சி கிரி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 times வந்து நேபாளோட பிஎம் ஆக இருந்தவர் அப்படின்றது தெரிய விஷயம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டிட் அருண் பதூரி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கிளாசிக்கல் சிங்கர். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கல் சிங்கர். இவர் பங்காகி பூஷன் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து வாங்கியிருக்காரு, பங்காபி பூஷன், சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முகமத் அஸ்தருல் ஹக். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாவோட எம்பி. இவர் லோக்சபாவோட எம்பி. அடுத்து அருண்குமார் ஷா. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் சாம்பியன் ஸ்விம்மர் இவர். ஸோ அடுத்து சிஎன் பாலகிருஷ்ணன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கேரளாவோட சிஎம், சீனியர் காங்கிரஸ் லீடரும் கூட, ஃபார்மர் சிஎம், கேரளா சிஎம் இவர். அடுத்து முஷ்ரிருல் ஹசான். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமியா மலியா இஸ்லாமியா யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதோட வைஸ் சான்சலர் இவர். இவர் வந்து ஒரு ஹிஸ்டோரியன் கூட. இவர் வந்து பத்மஸ்ரீ அவார்டும் வாங்கியிருக்கார் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்து அந்திரகஷரி மஸ்தனாமா அப்படின்ற ஒரு ஓல்டு கேர்ள். இவங்க தான் வந்து ஓல்டஸ்ட் யூடியூபர். இவங்க நிறையா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க நம்ம இந்தியாவை சேர்ந்த ஓல்டஸ்ட் யூடியூபர். இவங்க வந்து ஒரு குக்கிங் வீடியோஸ்லாம் போட்டு அதில் நிறையா சாதனைகளை படைச்சவங்க யூடியூப்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஜெயராமன். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு அக்ரிகல்ச்சரலிஸ்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து கதர்கான். கதர்கான் யார்? காதர்கானா கதர்கானா அப்படின்றத பாருங்கள். ஸோ கதர்கான் ஒரே விஷயம் இருங்க, கதர்கான் ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கிறேன் வீடியோ. ஸோ கதர்கான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஆக்டர் ரைட்டரும் கூட. அடுத்து சிஹெச் லோக்நாத். இதுல இருந்தெல்லாம் ரொம்ப முக்கியம், இந்த 38 இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்தெல்லாம் ஜான்ல இருந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம், எல்லாமே ஐடிபிஐ போறவங்களுக்கு, ஆர்ஆர்பி என்டிபிசி ஜேஇ போறவங்கலாம் எல்லாமே படிச்சாகணும். ஐடிபிஐ அசிஸ்டன்ட் மேனேஜர் எழுதுறவங்கலாம் வந்து இந்த காதர் கான்ல இருந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ஸோ அடுத்து சி ஹச் லோக்நாத். இவர் வந்து ஒரு கன்னட ஆக்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து திப்யந்து பலிட். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெங்காலி ரைட்டர், சாகித்ய அகாடமி அவார்டும் இவர் வாங்கியிருக்கார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமகாந்த் ஆச்சரேக்கார். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து துரோணாச்சாரி அவார்டு வாங்கியிருக்காரு, இவர் ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து லெனின் ராஜேந்திரன். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மலையாளம் டைரக்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து சார் மைக்கேல் அட்டியா. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து மேத்தமெட்டிஷியன், ஃபீல்ட்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காரு மேத்தமெட்டிக்ஸ் காண்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து விஷ்ணு ஹரி தல்மியா. விஷ்ணு ஹரி தல்மியா வந்து விஸ்வ ஹிந்து பரிசாத், அது அமைப்பை சேர்ந்த ஃபீல்டை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்து மேரி ஆலிவர். இவங்க வந்து புலிட்சர் பிரைஸ் வின்னர். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி, அவார்ட் பற்றின ஒரு கேள்வி.
புலிட்சர் பிரைஸ் எதற்காக கொடுக்கப்படும் அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து சித்தன்சு எஸ் சந்திரா, இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு குஜராத்தி போயட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கிருஷ்ண சோப்தி, இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரைட்டர், ஹிந்தி ஃபிக்ஷன் ரைட்டர் அப்படின்றத வந்து நீங்க ஹிந்தி ஃபிக்ஷன் ரைட்டர் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் பெர்னாண்டஸ், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபார்மர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஆல்பர்ட் ஃபினே யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஆக்டர், சரியா, 5 times ஆஸ்காருக்கு நாமினேட் பண்ணப்பட்டிருக்கிறார் இந்த ஆல்பர்ட் ஃபினி. அடுத்து மகேஷ் ஆனந்த், இவர் வந்து ஒரு பாலிவுட் ஆக்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மேன்ஃபர்ட் ஈகன், இவர் வந்து ஒரு ஜெர்மன் கெமிஸ்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆண்ட்ரியா லேவி, இவங்க வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆத்தர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்வார் சிங், இவர் ஒரு ஹிந்தி ஆர்த்தர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஜோர்ஸ் ஆல்ஃபரோவ், இவங்க வந்து நோபல் பிரைஸ் வின்னர், பிசிக்ஸ்க்காக வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க இந்த ஜோர்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பில் பிளேலி, இவர் வந்து கிரிக்கெட்டர், நியூசிலாந்து பேட்ஸ்மேனும் கூட அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது முன்னாடி ஒரு விஷயம், இந்த 80 obituaries நான் சில சேனல்ஸோட ரெஃபரன்ஸ்லாம் எடுத்திருக்கேன், உண்மையை ஒத்துக்கிட்டேன், சரியா, உடனே வந்து கமெண்ட் போடக்கூடாது அந்த சேனலை பார்த்தேன் இந்த சேனலை பார்த்தேன்னு சொல்லி. ஸோ தெளிவாக சொல்லிட்டேன், ஒரு ஒரு இதில் இருந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு 80 important obituaries உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ போயிடலாமா. நெக்ஸ்ட்டு வி தனஞ்சன்ய குமார், இவர் வந்து ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஜெர்ரி மெரிமேன், இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஆல்லேட்டர் கண்டுபிடிச்சதோட கோ இன்வென்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கெயின் தனகா, இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்காங்க, 116 years old woman இவங்க தான். அடுத்து மனோகர் பரிகர், யாருக்குமே தெரியாமல் இருக்காது, இவர் வந்து ஒரு கோவா சிஎம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து எல்வி சரதராவோ, இவங்க வந்து ஒரு கன்னட ஆக்ட்ரஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆஷிதா, இவங்க வந்து மலையாளம் ரைட்டர் அண்ட் போயட்டும் கூட அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வலேரி பைகோஸ்கி அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யனோட காஸ்மோனட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பிஹாரிதாஸ் கோபால்தாஸ் பட்டேல், இவர் வந்து ஒரு பெஸ்ட் எக்கனாமிஸ்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சிட்னி பிரென்னர், இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயாலஜிஸ்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நஜா ரெஜின், இவங்க வந்து ஜேம்ஸ் பாண்டோட ஆக்ட்ரஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து எஸ்கே சிவகுமார், இவர் வந்து ஃபார்மர் டைரக்டர், இஸ்ரோ இருக்குல்ல அதோட ஃபார்மர் டைரக்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஜெர்ரி காப், இவர் வந்து ஒரு சேட்டலைட் சென்டரோட ஒரு இதாக இருந்தவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அமர் பால், பெங்காலி ஃபோக் சிங்கர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெகாசோ கிடாடா அப்படின்றவர் எத்தியோப்பியன் பிரசிடென்ட், ஃபார்மர் எத்தியோப்பியன் பிரசிடென்ட்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. முகமது மீரன், தமிழ் ரைட்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது ப்ரொஃபஸர் கிர்பால் சிங், ஃபர்ஸ்ட் கிரானிக்குலர் ஆஃப் பார்ட்டிஷியன் அப்படின்றத தெரிஞ்சுங்க. அடுத்து பைத்தியநாத் மிஸ்ரா, இவர் வந்து ஒரு பெஸ்ட் எக்கனாமிஸ்ட் அப்படின்றத தெரிஞ்சுங்க. அடுத்து பாஜிராவோ, இந்த நியூஸ் நீங்கள் மேலே பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் மேலே வந்த நியூஸ் தான். ஸோ இது வந்து லாஸ்ட் கேப்டிவ் ஒயிட் டைகர், மும்பை நேஷனல் பார்க்கோட லாஸ்ட் டைகர் ஒயிட் டைகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாஜிராவோ. அடுத்து மரம் ராஜு சத்யநாராயண ராவோ, அவர் வந்து ஒரு ரைட்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பீட்டர் மேஹூ, இவர் வந்து ஒரு ஆக்டர். அடுத்து மாதவ மேனன், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் லீகல் எஜுகேஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மிரினால் முகர்ஜி, இவங்க வந்து ஒரு பெங்காலி டிவி அண்ட் ஃபிலிம் ஆக்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இரான் ஹோலி மூசா, இவர் ஒரு சிங்கர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சேமூர் நர்ஸ், இவர் வந்து ஒரு வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து தெரக் சிப்பி, இவர் வந்து ஒரு பில்லியர்ட்ஸ் பிளேயர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் சொல்லிட்டேன் மிஸ் பண்ணிட்டேன் அதுவும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா செயிண்ட் நாராயணன் தஷ் மகாராஜ், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயிண்ட், இவர் வந்து நமக்கு ஒரு பத்மஸ்ரீ அவார்ட் வாங்கியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுங்க. அவ்வளோதான், 80 முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் பார்க்காத நியூஸ் நிறையா இருந்திருக்கும், இந்த வீடியோ 2-3 times பாருங்கள், ரீகால் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஐடிபிஐ எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐடிபிஐன்னு மட்டும் கிடையாது, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ஆபிச்சுவரி நியூஸ் வருது. ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு கரெக்டாக ஒரு 9 o'clock நீங்கள் எல்லோரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் இன்றைக்கி இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நான் பேங்கிங் அவேர்னஸ்க்கு லைவ் வரப்போகிறேன், உங்கள்ட்ட அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே வந்து குவிஸை கொண்டு போக போகிறேன். அதை ஃபுல்லாக படிப்பாக மட்டும் இருக்காது, கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும், குவிஸும் இருக்கும். லைவ் முடிஞ்சோடனே அந்த வீடியோ நான் எடுத்துருவேன், ஏன்னா ரொம்ப நேரம் லைவ் போகிறேன். ஸோ அதை அப்லோடாகவே ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ லைவ் முடிஞ்சோடனே இந்த வீடியோ எடுத்துருவேன், ஏன்னா மொபைல் மக்கர் பண்ணும், அதுக்காண்டி தான், வேறு காரணம் இல்லை. ஸோ சரியா, ஸோ எல்லாருமே அதை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறையா நியூஸ் நீங்கள் புதுசாக பார்த்துப்பீங்கன்றதை நம்புகிறேன். ஸோ உங்களிலிருந்து விரைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டிடின்.